இன்னைக்கான வீடியோல 2001 ஒரு சூப்பரான ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவியா ரிலீஸ் ஆன ஹாலோவின் டவுன் 2 கலபார்ஸ் ரிவெஞ்ச் படத்தோட முழு கதையை தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மொத படத்தோட கதையை ஷார்ட்டா சொல்லிருக்கேன். இல்ல எனக்கு ஷார்ட் எல்லாம் வேண்டாம், அந்த படத்தோட கதையும் டீடைல்டா வேணும்னா அந்த படத்தை நம்ம சேனல்ல ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முன்னொரு காலத்துல மான்ஸ்டர்களும் மனுஷங்களும் ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக மனுஷங்க மான்ஸ்டர்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சனால ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சுனிகாரிகளும் மந்திரவாதிகளும் ஒன்னா சேர்ந்து மான்ஸ்டர்களுக்குன்னு சில ரூல்ஸ்களை ஏற்படுத்தி இந்த பூமிய மொத்தமா மனுஷங்களுக்கே கொடுத்துட்டு ஸ்பேஸ்ல மான்ஸ்டர்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தையே உருவாக்கிட்டாங்க. இந்த உலகத்தோட பேர் தான் ஹாலோவின் டவுன். ஹாலோவின் டவுன்ல டைம் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம உலகத்துல ஒரு நாளுங்கிறது ஹாலோவின் டவுன்ல ஆல்மோஸ்ட் ஒரு மாசம். அதாவது ஹாலோவின் டவுன்ல சேர்ந்து அறிமுகப்படுத்திட்டு
உங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். உங்க பார்ட்டியில நாங்களும் கலந்துக்கலாமான்னு கேட்க குவென்னும் ரெண்டு பேர்த்தையும் வெல்கம் பண்றான். கேல் நம்ம ஹீரோயின்ட்ட உங்க வீட்டை சுத்தி காமிக்கிறியான்னு கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு சுத்தி காமிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் டிலனா காமிக்கிறாங்க. போன படத்துல சொன்ன மாதிரியே இன்னமும் கூட இவனுக்கு ஹாலோவீன் கொண்டாடணும், காஸ்டியூம் எல்லாம் போடணும்னு சுத்தமா விருப்பம் இல்ல. இருந்தாலும் நைட்டு ஸ்கூல்ல நடக்க போற டான்சிங் பார்ட்டிக்கு கூட டான்ஸ் ஆட ஜோடி வேணும்னு சொல்லி அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட அப்ரோச் பண்றான். ஆனா எதுவுமே வேலைக்காகல, மொத்தமா பல்ப் வாங்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கேல அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போக அந்த ரூம் அவன் சுத்தி பார்த்துட்டு என்ன உன்னோட ரூம் ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்குன்னு சொல்றான். இவனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயின் அவன் மேஜிக்கை பயன்படுத்தி பார்ட்டியோட ரூம் கதவை செவுத்துல வர வைக்க நம்ம உள்ள வரும்போது இந்த டோர் இருந்துச்சா என்னன்னு கேல் கேக்குறான். ஆமா அது இங்கதான் இருந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்ல ரெண்டு பேரும் பார்ட்டியோட ரூம் குள்ள போனான். கேல் அந்த மொத்த இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஹாலோவீனுக்கு செமையா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க, பாக்க அப்படியே ஒரு சுனிகாரியோட வீடு மாதிரியே இருக்குன்னு சொல்றான். ஹீரோயினும் இது டெக்கரேஷன் எல்லாம் இல்ல, எங்க பார்ட்டிக்கு ரூம் இப்படி இருந்தா தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்ட்டியோட மந்திர புத்தகம் இருக்கும், அதை கேல் எடுக்க போக இல்ல அந்த புக்க நீ தொடக்கூடாது, எங்க பார்ட்டிக்கு அந்த புக்கை யார் தொட்டாலும் பிடிக்காதுன்னு சொல்றான். கேலும் ஓகே நம்ம கிளம்பலாம்னு சொல்ல ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வெளியே நடக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா கேல் தான் படத்தோட வில்லன், அவனுக்குள்ளயும் மந்திர சக்திகள் இருக்கும். அவன் அவன் சக்தியை பயன்படுத்தி பார்ட்டியோட மந்திர புக்கை சின்னதாக்கி கையில் எடுத்துக்கிறான். இப்போ ரெண்டு பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. கேல் அங்கிருந்து கிளம்பினதும் ஹீரோயின் அந்த கதவை மறைய வச்சிடறான். இப்போ ரெண்டு பேரும் பார்ட்டி ஹாலுக்கு வந்ததும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு கேல் சொல்ல ஹீரோயின் கேல் கிட்ட இன்னைக்கு நைட்டு ஸ்கூல்ல ஒரு டான்ஸ் பார்ட்டி இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமான்னு கேட்க கேலும் ஓகே சொல்லிடுறான். ஹீரோயின் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். கிளம்புறதுக்கு முன்னாடி கேலவன் மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு ரோஸை வர வச்சு ஹீரோயின் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். போன படத்துல ஹாலோவீன் டவுனுக்கு போறதுக்கான ஒரு பஸ் ஸ்டாப்பை காமிச்சாங்கல்ல, படத்தோட வில்லன் அந்த பஸ் ஸ்டாப்ல போய் நின்னுட்டு ஒரு வகையான ஸ்பெல்ல சொல்ல ஹாலோவீன் டவுனுக்கு போறதுக்கான போர்ட்டல் ஓபன் ஆகுது. இந்த பக்கம் சோஃபியும் பாட்டியும் சேர்ந்து பாட்டியோட மேஜிக் பேக்ல இருந்து அங்க இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல பேக் மொத்தமா எம்டி ஆயிருது. பாட்டி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. கடந்த 5000 வருஷங்கள்ல இது எம்டி ஆனதே இல்லன்னு சொல்லிட்டு அதை தலைகீழாம் கொட்டி பாக்குறாங்க. ஆனா உள்ள எதுவும் இல்ல. டிலன் அந்த இடத்துல வந்து வருஷ கணக்குல இதுக்குள்ள இருந்து எடுத்துட்டே இருந்தா எப்படி பாட்டி அது எம்டி ஆகாம இருக்கும், அவ்வளவுதான் உங்க பேக்குள்ள இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல ஹாலோவீன் டவுன்ல என் வீட்டோட இந்த பேக் கனெக்ட் ஆயிருக்கும், அங்க என் வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நானும் மார்னியும் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறோம்னு பாட்டி சொல்ல சோஃபி நானும் வருவேன் நானும் வருவேன் அடம்பிடிக்கிறான். இத பத்தி குவென் கிட்ட போய் பேச அலெக்ஸ் கூட இருக்கனால குவென்னால எதுவுமே ஓபனா பேச முடியல. சோஃபியை இழுத்து புடிச்சிட்டு உனக்கு தூங்க டைம் ஆச்சு ஒழுங்கா மேல போனு மிரட்டி அனுப்பிட்டு ஹீரோயின திட்ட முடியாம குவென் முறைக்க ஆரம்பிக்க பயப்படாதீங்கம்மா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு ஹீரோயின் சொல்றான். அங்கிருந்து மறுபடியும் மூணு பேரும் பார்ட்டி ஹாலுக்கு வந்ததும் ஏதாச்சும் பிரச்சனைனா ஹெட்போன் மூலமா என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு பாட்டி டிலன் கிட்ட சொல்ல அது ஹெட்போன் இல்ல பாட்டி அது மொபைல் போனு டிலன் சொல்றான். அதை சொல்லலடா நான் இதை சொன்னேன்னு சொல்லி பாட்டி ரெண்டு மண்டையோட்ட கையில எடுத்து அதுல ஒண்ணு டிலன் கிட்ட கொடுத்து ஹாலோவீன் டவுன்ல இருந்து இந்த உலகத்துல இருக்கவங்க கிட்ட இதை வச்சு கான்டாக்ட் பண்ண முடியும், ஏதாச்சும் பிரச்சனைனா இதை பயன்படுத்தி நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டியும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வெளியிருந்த பஸ் ஸ்டாப்பை இப்ப காணோம். இந்த டைமுக்கு பஸ் இல்லன்னு நினைக்கிறேன், நம்ம மேஜிக்கை பயன்படுத்தி போர்ட்டலை உருவாக்கலாம், நான் சொல்ற மந்திரத்தை திருப்பி சொல்லுன்னு பாட்டி சொல்ல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சில மந்திர ஸ்பெல் எல்லாம் சொல்லி அந்த இடத்துல ஒரு போர்ட்டலை உருவாக்குறாங்க. அந்த போர்ட்டல்ல இருக்க டோர் ஓபன் ஆக மேல டைமிங் ஓடிட்டு இருக்கு, இன்னும் 4 மணி நேரத்துல கரெக்டா மிட் நைட்ல இந்த டோர் க்ளோஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் அடுத்த ஹாலோவீனுக்கு தான் திறக்கும். இந்த பக்கம் அலெக்ஸ் குவென் கிட்ட இன்னைக்கு நைட் ஏதோ ஸ்கூல்ல பார்ட்டி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த பார்ட்டியில நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடலாமான்னு கேட்க எனக்கு ஓகே தான், ஆனா என்கிட்ட காஸ்டியூம் இல்லையேன்னு குவென் சொல்றான். என் வீட்டுல காஸ்டியூம் இருக்கு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது அலெக்ஸுக்குள்ள இருந்து ஏதோ தவளை கத்துறத டிலன் நோட் பண்றான். அதை பத்தி அவங்க கிட்ட விசாரிக்க பயங்கர பதட்டமா ஏதேதோ சொல்லிட்டு அலெக்ஸ் அங்கிருந்து கிளம்பிடுறான். அவனுக்குள்ள இருந்து ஒரு தவளை கீழே விழுந்திருக்கு. அந்த பக்கம் ஹாலோவீன் டவுன்ல எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. பாட்டிக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல பாட்டியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வராங்க, அவங்கள கூப்பிட்டு பாட்டி என்னாச்சுன்னு விசாரிக்க அவங்க ரொம்ப ரொம்ப டல்லா இருக்காங்க, பெரிய அளவுல எதுவுமே பேச மாட்டேறாங்க, அவங்க கால்ல போட்டிருக்க செருப்பு மட்டும்தான் நார்மலா இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுது. அடுத்ததா போன படத்துல லூக்குன்னு ஒருத்தனை பார்த்தோம்ல, அவன் அந்த இடத்துக்கு வரான். இவனும் ரொம்ப ரொம்ப டல்லா இருக்கான். மான்ஸ்டர் முகமா இருந்த அவன் முகம் இப்போ மொத்தமா மனுஷ முகமா மாறிடுச்சு. இப்பதான் பாட்டிக்கு எல்லா விஷயமும் புரியுது, யாரோ ஒருத்தன் ஏதோ ஸ்பெல்ல போட்டு ஹாலோவீன் டவுன்ல இருக்க மொத்த மான்ஸ்டர்ஸையும் மனுஷங்களா மாத்திருக்கான். ஆனா மனுஷங்க இவ்வளவு போரிங்கா இருக்க மாட்டாங்களேன்னு ஹீரோயின் கேட்க மான்ஸ்டர்ஸோட பார்வையில எப்பவுமே மனுஷங்க போரானவங்க தான் பாட்டி சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் பாட்டி கிட்ட இதெல்லாம் எப்படி பழைய மாதிரி மாத்துறதுன்னு கேட்க அவன் என்ன ஸ்பெல் போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சு அது அப்படியே தலைகிலா சொன்னா போதும் எல்லாமே பழைய மாதிரி மாறிடும்னு பாட்டி சொல்லிட்டு என்னோட மந்திர புத்தகத்துல இதுக்கான ஸ்பெல் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வச்சு நம்ம மொத்தத்தையும் மாத்திரலாம்னு சொல்லிட்டு அந்த மண்டையோட ஹெட்போன் எடுத்து டிலனுக்கு கால் பண்ணி பாட்டியோட ரூம்ல இருக்க அந்த புக்கை போய் பார்க்க சொல்ல டிலன் சோஃபிய கூப்பிட்டு போயிட்டு அவளை வச்சு அந்த செவுத்துல டோரை வர வச்சு உள்ள போய் தேடினா பாட்டியோட புக் அங்க இல்ல. அதை பத்தி பாட்டி கிட்ட சொல்ல அந்த புக் அங்கிருந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்ம ஃபேமிலியை தவிர
தவிர அந்த ரூம்குள்ள வேற யாருமே போனது இல்லலன்னு கேக்க ஹீரோயின் கேல கூட்டிட்டு போனன்னு சொல்லிட்டு ஆனா அவன் அந்த புக் எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் சொல்றான். சரி நம்மளே நேர்ல போய் தேடி பாக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டியும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த போர்ட்டலை உருவாக்குறதுக்கான ஸ்பெல்ல சொல்ல ஹாலோவின் டவுன்ல மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேது, அந்த போர்ட்டல் ஓபன் ஆகல. அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. சத்தம் வந்த டைரக்ஷன்ல போனா அங்க இருக்க ஒரு தூண்ல கேலோட முகம் தெரியுது. இப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஒரு சீன்ல கேல் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரோஸ் கொடுத்திருப்பான்ல, அது பாக்க அப்படியே போன படத்துல போன படத்தோட வில்லன் குவென்க்கு ரோஸ் கொடுத்த மாதிரியே இருந்திருக்கும். ஆக்சுவலா அவனோட பையன் தான் இவன். தான் அப்பா எதை ஆரம்பிச்சு வச்சாரோ அதை முடிச்சு வைக்கணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பூமி மான்ஸ்டர்ஸோடது, அதை நீங்க மனுஷங்களுக்கு கொடுத்துருக்க கூடாது. நம்மள கிண்டல் பண்ற விதமா இன்னைக்கு ஹாலோவீன் கொண்டாடிட்டு இருக்க யார் யாரு என்னென்ன மாஸ்க் போட்டிருக்காங்களோ அந்த மொத்த மனுஷங்களையும் இன்னைக்கு மிட் நைட்ல அந்தந்த மான்ஸ்டரா நான் மாத்த போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட என் கூட வந்து சேர்ந்துருன்னு வில்லன் சொல்றான். என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட வந்து சேர மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல இந்த ஆஃபர் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு வில்ல அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கும் போது ஹாலோவின் டவுன்ல இருக்க என் வீட்லயும் ஒரு மந்திர புத்தகம் இருக்கு, அதை வச்சு நம்ம மொத்தத்தையும் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டாக்ஸியை கூப்பிட போன படத்துல ஒரு எலும்பு கூடு மண்டைய டாக்ஸி ஓட்டிட்டு வந்திருப்பான்ல அவனும் இப்போ மனுஷனா மாறிட்டான். போன படத்துல மின்னல் வேகத்துல டாக்ஸி ஓட்டிருப்பான்ல, ஆனா இப்போ மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் மத்தமான ஸ்பீட்ல வண்டியை ஓட்டி ஒரு வழியா கடைசியா பாட்டியோட வீட்டுக்கு வந்து மூணு பேர்த்தையும் சேர்த்துறான். ஹீரோயினும் பாட்டியும் சேர்ந்து வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தேடியும் இங்க இருக்க அந்த மேஜிக்கல் புக் கிடைக்கல. படத்தோட வில்லன் இங்க இருக்க புக்கையும் தூக்கிட்டான். இப்போ பாட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே உட்கார்ந்துறாங்க. ஹீரோயின் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும்னு பாட்டிய சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு லூக்கு பழைய மாதிரி மான்ஸ்டரா மாறிடுறான். இதை பார்த்ததும் ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். எப்படி நீ மறுபடியும் பழைய மாதிரி மாறணும்னு கேட்டுட்டு பாட்டி நீங்க ஏதாவது ஸ்பெல் யூஸ் பண்ணீங்களான்னு கேட்க பாட்டி இல்லன்னு சொல்லிட்டு ஒரு வேளை அவன் போட்டிருந்த ஸ்பெல் வீக்கா இருந்திருக்கும் அதனாலதான் மறுபடியும் இந்த மாதிரி மாறிட்டான்னு சொல்லிட்டு திடீர்னு தனியா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பாட்டி சிரிக்கிறீங்கன்னு கேட்க ஒரு 2000 வருஷம் இருக்கும், ஒரு மேஜிக் புக் என் வீட்டுல இருந்து தொலைஞ்சு போச்சு, அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு பாட்டி சொல்ல பாட்டி நீங்க என்ன பைத்தியமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனதை இப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோயின் கேக்குறான். எந்த உலகத்துல எது தொலைஞ்சு போனாலும் ஹாலோவீன் டவுன்ல கார்ட்ங்கற ஒருத்தன் வீட்ல தான் போய் விழுகும், அவன் வீட்ல தான் என் புக் இருக்கணும்னு பாட்டி சொல்றாங்க. அந்த பக்கம் சோஃபியும் டிலனும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கேல் மந்திரவாதின்னு நினைக்கிறமா, நம்ம பாட்டி ரூம்ல இருந்த மந்திர புத்தகத்தை அவன் தான் திருடி இருக்கான்னு நினைக்கிறோம், அவன் அப்பாவோட டிரஸ்ல இருந்து ஒரு தவளை கீழே விழுந்துச்சு, ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்ல குவென் இவங்க சொல்ற எதையுமே நம்ப மாட்டான். சும்மா கண்டதையும் சொல்லிட்டு இருக்காம போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நேரமா ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அலெக்ஸ் அந்த இடத்துல தவளை காஸ்டியூம் போட்டுட்டு உள்ள வரான். குவென்னுக்கும் பச்சை கலர்ல ஒரு மாஸ்க கொண்டு வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஹாலோவீன் பார்ட்டிக்கு டான்ஸ் ஆட போறாங்கன்னு தெரிஞ்சதும் டிலன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் அம்மா ஹாப்பியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போயிட்டு வாங்க, நான் சோஃபிய பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அந்த பக்கம் ஹாலோவீன் டவுன்ல மூணு பேரும் கோர்ட்டோட இடத்துக்கு வந்துட்டாங்க. இவன் வருஷ கணக்குல குளிக்காம இருக்கான், அதே மாதிரி மொத்த குப்பையும் இவன் வீட்டுலதான் இருக்கும். சோ ரெண்டு பேரும் மூக்க பொத்திக்கோங்கன்னு பாட்டி சொல்லிட்டு கோர்ட்டோட வீட்டு கதவை போய் தட்ட கோர்ட் அந்த இடத்துல டோரை ஓபன் பண்றான். அவனை பார்த்ததும் பாட்டிக்கு பயங்கரமான ஷாக்கு. முதல்ல மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கான். அதே மாதிரி அவன் வீட்டுக்குள்ளயும் எந்த குப்பையும் இல்ல, ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கு. இவன் வீட்டுல இருந்த மொத்த குப்பையவும் மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி வெளியே தூக்கி போட்டுட்டான். அவன் வீட்டுல மிஞ்சி இருக்கிற புக்ஸ்ல நம்ம புக் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு அங்க இல்லனதும் மூணு பேரும் கோர்ட்டு கிட்ட போயிட்டு பாட்டியோட ஸ்பெல் புக்கோட அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த புக்கை எங்க போய் போட்டேன்னு கேட்க கோர்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது பாட்டியோட கை கொஞ்சம் கொஞ்சமா கருப்பா மாற ஆரம்பிக்க ஹீரோயினோட பாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷியா மாற ஆரம்பிக்கிறாங்க. லூக் அந்த இடத்துல மேல போயிட்டு வந்த வழியா வெளியே போலான்னு ட்ரை பண்ண டோர் மொத்தமா லாக் ஆயிருச்சு, இங்கேயே நம்ம ஸ்டக் ஆயிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால வெளியே போக முடியாதுன்னு லூக் சொல்றான். அங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல வில்லனோட முகம் தெரியுது. நீங்க இங்கதான் வருவீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும், என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாது, கடைசி வர நீங்க இங்கதான் இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு வில்ல மறைஞ்சிடறான். இந்த பக்கம் சோஃபி அவ பாட்டி கொடுத்த கதை புக்க படிச்சிட்டு இருக்கான். அதுல கோலம்ங்கிற ஒரு கேரக்டர் பத்தி போட்டிருக்கு. பாறையை வச்சோ இல்ல மணல வச்சோ இல்ல இயற்கையான வேற ஏதாவது பொருளை வச்சோ நமக்கு பிடிச்ச மாதிரி கோலம ஒரு குறிப்பிட்ட ஸ்பெல்ல வச்சு உருவாக்க முடியும். அந்த மாதிரி யாராவது கோலம உருவாக்குனாங்கன்னா யாரு உருவாக்குனாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் கோலம் கேக்கும், ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு அடிமையாவே கடைசி வர இருக்கும். சோஃபி அவ படிச்சத டிலன் கிட்ட சொல்லிட்டு எனக்கு என்னமோ அலெக்ஸ் கேலோட அப்பா இல்லன்னு தோணுது, தவளைய வச்சு அலெக்ஸ ஒரு கோலமா அவன் உருவாக்கி இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்ல டிலன்க்கும் நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்கும்போது சோஃபி சொல்ற மாதிரி கூட இருக்கலாம்னு தோணுது. சரி உன்ன நான் அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன், ஆனா என்கிட்ட காஸ்டியூம் இல்லையேன்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு எலும்பு கூடுக்கு மேல ஒரு காஸ்டியூம் இருக்கும், அதை எடுத்து டிலனுக்கு போட்டு விட்டுறான். இந்த பக்கம் பார்ட்டியோட மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அந்த இடத்துல கோர்ட்டு கூட உட்கார்ந்து
அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமா ஏதாவது நம்ம ஹீரோயின் யோசிச்சாகணும். அடுத்ததா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டைம் டிராவல் பத்தி ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அதை பத்தி பாட்டி கிட்ட கேட்க முழுசா மனுஷியா மாறறதுக்குள்ள டைம் டிராவலுக்கான ஸ்பெல்ல சோஃபிக்கு எழுதி கொடுத்துறாங்க. அடுத்ததா முழுசா மனுஷியா மாறினதுக்கு அப்புறம் இவங்க யாருங்கிறதையே மொத்தமா மறந்துடுறாங்க. ஹீரோயின் பாட்டி யாருங்கிறத ஞாபகப்படுத்த ட்ரை பண்ண எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. மறுபடியும் கோர்ட் பக்கம் போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் பாட்டி எழுதி கொடுத்த ஸ்பெல்ல படிக்க ஆரம்பிக்க ஹீரோயினும் லூக்கும் டைம் டிராவல் பண்றாங்க. ஆனா ரொம்ப தூரத்துக்குலாம் போல வெறும் 5 நிமிஷம் தான் டைம் டிராவல் பண்ணிருக்காங்க. இப்பதான் பாட்டியோட கை கொஞ்சம் கொஞ்சமா கருப்பா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஹீரோயின் இதை பார்த்ததும் இன்னும் நம்ம ரொம்ப தூரம் பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ கையில இருக்க டைம் டிராவல் ஸ்பெல்ல படிக்க ரொம்ப தூரம் பின்னாடி போயிட்டு பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த காலத்துக்கே போயிடுறான். அந்த காலகட்டத்தில் இருக்கவன் ஹீரோயினை பார்த்து பயங்கரமா பயந்துட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண ரொம்ப தூரம் பின்னாடி வந்துட்டோம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அவ கையில இருக்க ஸ்பெல்ல படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த டைம் ஹீரோயின் கரெக்டான காலகட்டத்துக்கு வந்துட்டான். பிரசன்ட்ல இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் லேண்ட் ஆயிருக்கான். இந்த காலகட்டத்தில் இன்னமும் ஹாலோவின் டவுன் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறல. அதே மாதிரி கோர்ட்டோட வீடும் முழுக்க முழுக்க குப்பைகள் நிறைஞ்சிருக்கு. ரெண்டு பேர்த்தாலையும் நிக்க கூட முடியல. கோர்ட் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நாத்தம் பிடிச்ச நிலைமையில அந்த இடத்துல வந்து நின்றுட்டு உங்களை யாரு உள்ள விட்டது ஒழுங்கா வெளியே போங்கன்னு சொல்லி கத்த ஹீரோயின் அவ பாட்டியோட பேரெல்லாம் சொல்லி கோர்ட்ட சமாளிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கோர்ட் இவங்களை அடிச்சு துரத்துறான். கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆயிப்போச்சு, இன்னொரு 2000 வருஷத்துல இந்த மொத்த இடமும் கிளீன் ஆயிரும், நீயும் குளிச்சு ரொம்ப ரொம்ப நீட் ஆயிருவன்னு சொல்ல. இந்த மாதிரி இவன் சொன்னதும் கோர்ட்டுக்கு தலையே சுத்திருது. ஹீரோயின கூப்பிட்டு என்னாச்சு டீடைலா சொல்லுன்னு விசாரிச்சுட்டு அவ சொல்ற கதையெல்லாம் கேட்டதும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறான். அந்த பக்கம் சோஃபி டிலன் அவங்க வீட்டு தொடப்பு கட்டையில உட்கார வச்சு பறக்க வச்சு கூட்டிட்டு போறான். சோஃபி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓட்டினதே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனால போற பக்கம் இருக்கிற நிறைய பொருட்களை அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டு இருக்கான். டிலன் பின்னாடி உட்கார்ந்துட்டு கத்து கத்துன்னு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் கோர்ட்டோட இடத்துல மூணு பேரும் சேர்ந்து அங்க இருக்க மொத்த குப்பையவும் கிண்டி பார்த்துட்டாங்க. ஆனாலும் தொலைஞ்சு போன பாட்டியோட ஸ்பெல் புக் கிடைக்கல. ஹீரோயின் ஒரு பேக் தூக்கும் போது அதுக்கு கீழே பெரிய ஒரு பூச்சி இருக்கு. அதை பார்த்ததும் இவ பயங்கரமா பயந்துறான். ஆனா கோர்ட் அந்த பூச்சியை தூக்கி கையில வச்சுட்டு நீங்க தான் இருக்கியா செல்லக்குட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, சமத்து பிள்ளையா வெளியே போய் விளையாடுன்னு சொல்லிட்டு அதை அங்கிருந்து அனுப்பிடுறான். இப்போ பாட்டியோட புக் இங்க இல்லன்னு தெரிஞ்சதும் அந்த புக்கோட அடையாளங்கள் எல்லாம் சொல்லிட்டு இந்த புக்கை நீ எப்பவாவது பாத்திருக்கியான்னு கோர்ட் கிட்ட கேக்க இப்பதான் கோர்ட்டுக்கு ஒரு விஷயம் புரியுது. படத்தோட வில்லன் கேல் இருக்கான்ல, அவன் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து கோர்ட் கிட்ட இருந்து அந்த புக்கை வாங்கிட்டு போயிருக்கான். இப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறான். ஆல்ரெடி கேல் கிட்ட ஸ்பெல் புக் இருந்திருக்கு. ஆனா அவன் பண்ற விஷயங்களை யாரும் சரி பண்ணிட கூடாதுன்னு சொல்லிதான் பாட்டி கிட்ட இருந்த மத்த ஸ்பெல் புக்ஸையும் திருடி இருக்கான். இப்போ லூக் நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்குள்ள இருந்த அந்த ஸ்பெல் ரிவர்ட் ஆச்சுல, அந்த டைம்ல நீ உன் பாட்டி கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தில்ல, எனக்கு என்னமோ நீ தான் அந்த ஸ்பெல்ல ரிவர்ட் பண்ணக்கூடிய வார்த்தையை சொல்லிருக்கியோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ பாட்டி கிட்ட என்னெல்லாம் பேசினாலோ அது மொத்தத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுறான். அதுல இருந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்பெல்ல ரிவர்ட் பண்ணக்கூடிய ஸ்பெல்ல கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஸ்பெல் இருக்குன்னா அதை ரிவர்ட் பண்றதுக்கு அந்த ஸ்பெல்ல அப்படியே ரிவர்ஸ்ல சொன்னா போதும்னு சொன்னான்ல. சோ இவங்க கண்டுபிடிச்சது கரெக்டான ஸ்பெல்லான்னு பாக்குறதுக்காக ஹீரோயின் அந்த ஸ்பெல் அப்படியே ரிவர்ஸ்ல கோர்ட்ட பார்த்து சொல்ல அடுத்த செகண்டே கோர்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டா மனுஷனா மாறிடுறான். என்ன இது இவ்வளவு குப்பையா இருக்கு, இந்த குப்பைய நான் கிளீன் பண்ண போறேன்னு கோர்ட் சொல்றான். மறுபடியும் ஹீரோயின் அந்த ரிவர்ட் ஸ்பெல்ல சொல்ல கோர்ட் இப்போ மறுபடியும் நார்மல் ஆயிடுறான். இப்ப இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்பெல்ல எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா டைம் டிராவல் ஸ்பெல்ல ஹீரோயின் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாள், அந்த ஸ்பெல்ல காணோம் தொலைஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எது எங்க தொலைஞ்சாலும் அது இங்க தான் வந்து சேரும். ஹீரோயின் கோர்ட் கிட்ட கேக்க நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான், ஆனா இங்க ஏதாவது தொலைஞ்சதுன்னா அது மொத்தமா சாம்பல் ஆயிரும்னு கோர்ட் சொல்றான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த ஸ்பெல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த டைம் டிராவல் ஸ்பெல்ல சொல்ல ட்ரை பண்ண கோர்ட்டோட தலைமுடி அந்த ஸ்பெல்னால நரைச்சிருது. கோர்ட் ஹீரோயினை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அடுத்தடுத்து அந்த ஸ்பெல்ல ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் டிலனும் சோஃபியும் ஸ்கூல்ல பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அலெக்ஸ் அந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்கான். நீங்களா, நீங்க எப்படி வந்தீங்கன்னு குவென் கேக்க பறந்து வந்தோம்னு சொல்லவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். இத பத்தி நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாமா, இப்ப நான் சொல்றத கேளுங்க, அலெக்ஸ் மனுஷன் கிடையாது அது ஒரு கோலம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து குவென்க்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டான். இப்போ கரெக்டா அலெக்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சோஃபி அவகிட்ட இருக்க ஒரு பூச்சி எடுத்து பறக்க விட அலெக்ஸ் வச்சக்கண்ணு வாங்காம அந்த பூச்சியவே பாத்துட்டு இருக்கான். குவென் அந்த இடத்துல அலெக்ஸ் உனக்கு ஒண்ணு ஆகலையேன்னு கேட்க அலெக்ஸோட வாயில இருந்து பெரிய நாக்கொண்ணு வெளியே வந்து அந்த பூச்சியை புடிச்சிட்டு போயிருது. இதை பார்த்ததும் குவென் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு குவென் அந்த கோலம் ஸ்பெல்ல ரிவர்ஸ்ல சொல்லிட்டு அதை அலெக்ஸ் மேல பயன்படுத்த அலெக்ஸ் மறுபடியும் தவளைகளா மாறிடுறான். மணி 12:00 இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் ஸ்பெல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. வெறும் அந்த ஸ்பெல்ல இருந்து பொம்மைகள் தான் வந்துட்டு இருக்கு. கடுப்பான கோர்ட் அங்கிருந்து எந்திரிச்சு வந்துட்டு இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன், ஒரு காலத்துல சயின்டிஸ்ட் ஒருத்தர் டைம் லைனை தொலைச்சாரு, அது உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு டோரை ஓபன் பண்ண அந்த டோருக்கு பின்னாடி ஏதோ போர்ட்டல் மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு இதை பார்த்து
பார்த்ததும் பயங்கரமா ஹாப்பி ஆயிருது. இது போதும், இதை வச்சு நாங்க எங்க காலகட்டத்துக்கு ஈஸியா போயிருவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு சின்ன குச்சியை கையில எடுத்து அந்த குச்சி மேல ஸ்பெல்ல போட, போன படத்துல ஹீரோயினுக்கு பாட்டி ஒரு தொடப்பக்கட்டை வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அத ராயல் என்ஃபீல்ட் ரேஞ்சுக்கு ஹீரோயின் ஆல்டரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. லூக்கும் ஹீரோயினும் அந்த தொடப்பக்கட்டை மேல ஏற ரெண்டு பேரும் அந்த கதவுக்கு பின்னாடி இருக்க டைம் லைன்ல குதிச்சிடறாங்க. அந்த பக்கம் நம்ம உலகத்துல மணி இப்போ 12:00 இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. படத்தோட வில்லனும் அந்த ஸ்கூல் பார்ட்டியில தான் இருக்கான். ஸ்பெல் புக்க கையில வச்சுட்டு இங்க இருக்கவங்கள மொத்தமா மான்ஸ்டரா மாத்துறதுக்கான ஸ்பெல்ல மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கான். மேடையில இருக்க டீச்சர் இன்னும 60 தான் இருக்கு. ஏன் கூட சேர்ந்து ரிவர்ஸ்ல என்னங்கன்னு சொல்ல அங்க இருக்க மொத்த பேரும் 60, 59, 58 எண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குவென் கீழ இருந்து வில்லனை பாத்துறான். வில்ல மேல இருந்து ஒரு ஸ்பெல்ல போட குவென் போட்டிருக்க மாஸ்க் அவ முகத்தோட முகமா ஒட்டிக்குது, கழட்டவே முடியல. இந்த பக்கம் ஹீரோயினும் லூக்கும் அந்த டைம் லைன் போர்ட்டல் வழியா பிரசன்ட நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிரசன்ட்ல கோர்ட்டும் பார்ட்டியும் அங்க இருக்க சாக்ஸ் அடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பிரசன்ட்க்கு வந்ததும் பார்ட்டி மேல ஸ்பெல்ல போட மனுஷியா இருந்த அவங்க மறுபடியும் சூனியக்காரியா மாறிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் பார்ட்டியும் சேர்ந்து நம்ம உலகத்துக்கு போறதுக்கான போர்ட்டலை ஓபன் பண்ண அந்த போர்ட்டல்ல இருக்க கதவு கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த கதவை மறுபடியும் திறக்கறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. நம்ம உலகத்துல மணி 12 ஆனதும் அந்த கதவு லாக் ஆயிருது. அந்த பக்கம் படத்தோட வில்லன் அங்க இருக்க ஸ்டேஜ்ல போய் நின்னுட்டு அந்த புக்ல இருக்க ஸ்பெல்ல பயன்படுத்த அந்த குரூப்ல யாராரு என்னென்ன காஸ்டியூம்ல வந்திருக்காங்களோ எல்லாருமே அந்தந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸா மாறிடுறாங்க. குவென்னும் கூட கொடூரமா மாறிடுறான். இந்த பக்கம் பாட்டியும் சரி லூக்கும் சரி எல்லாம் முடிஞ்சது, இனி அடுத்த ஹாலோவீனுக்கு தான் பூமிக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இல்ல, பூமியில ஒரு வருஷம் தான், ஹாலோவீன் டவுன்ல 100 வருஷங்கள் ஆயிரும், அவ்வளவு நாள்லாம் என்னால இங்க இருக்க முடியாது. பாட்டி முத முதல்ல நீங்க எனக்கு மேஜிக் சொல்லி கொடுக்கும் போது நீ மேஜிக்க பயன்படுத்தணும்னா அதை நீ முதல்ல முழுசா நம்பணும்னு சொன்னீங்கல்ல, நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க ஒன்னா சேர்ந்தா எதை வேணும்னாலும் நம்ம சாதிக்கலாம்னு நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த மண்டையோட ஹெட்போன் மூலமா சோஃபியை கான்டாக்ட் பண்றான். சோஃபி கிட்ட நம்ம இந்த போர்ட்டலை உருவாக்குறதுக்கான ஸ்பெல்ல பயன்படுத்த போறோம், டிலனையும் கூப்பிடு, நம்ம இத ஃபேமிலியா பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டியோட கைய புடிச்சிட்டு லூக்கையும் கூப்பிட, நான் ஒன்னும் மந்திரவாதி இல்லைன்னு லூக் சொல்றான். நான் சொல்ற ஸ்பெல்ல அப்படியே சொல்லு, உன்ன நீ முழுசா நம்பினா நீயும் ஒரு மந்திரவாதி ஆயிருவன்னு ஹீரோயின் சொல்ல மொத்த பேரும் சேர்ந்து ரெண்டு உலகத்துல இருந்தும் அந்த ஸ்பெல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் நினைச்ச மாதிரியே அந்த போர்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆக ஆரம்பிக்குது. படத்தோட வில்லன் இதை பார்த்ததும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி வாயை பொளந்துறான். ஹீரோயின் நினைச்ச மாதிரியே போர்ட்டலையும் ஓபன் பண்ணிடுறான். அந்த போர்ட்டல்ல இருக்க கதவும் ஓபன் ஆயிருது. இப்போ ஹீரோயினும் பாட்டியும் லூக்கும் நம்ம உலகத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் வில்லன் கிட்ட உன் கதை முடிஞ்சது, ஒழுங்கா அந்த ஸ்பெல் புக்க என்கிட்ட கொடுத்துருன்னு கேக்குறான். வில்லன் ஹீரோயின்ட்ட தீய சக்தியை விட நல்ல சக்தி பெருசுன்னு நீ நினைக்கிறீல்ல, அதை நீ நிரூபிச்சு காமின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள இருக்க மொத்த சக்திகளையும் வெளியே கொண்டு வந்துட்டு முடிஞ்சா இந்த ஸ்பெல் புக்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா ஆரம்பத்துல ஹீரோயினால எடுக்க முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த புக்ஸ அவங்கிட்ட இருந்து புடுங்கிடுறான். அடுத்த செகண்டே ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு ஒளி மாறி போய் வில்லன் அடிக்க வில்லன் அந்த இடத்துல பயங்கரமா கத்திட்டே காணாம போயிடுறான். இப்ப ஹீரோயினோட ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து அங்க இருக்க மொத்த பேர்த்தையும் மறுபடியும் மனுஷங்களா மாத்திடுறாங்க. அங்க இருக்க எல்லாத்துக்குமே இது ஏதோ கனவு மாதிரி இருக்கு. குவென்னும் கிராண்ட்மா கூட சமாதானம் ஆயிட்டு இதுக்கப்புறம் உங்க கூட சண்டையே போட மாட்டேன்னு சொல்லிடுறான். இப்போ ஃபேமிலியா ஹாலோவீன் டவுனுக்கு போயிட்டு அங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்க எல்லா மனுஷங்களையும் மறுபடியும் பழைய மாதிரி கலர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸா மாத்திடுறாங்க. டிலனுக்கு மேஜிக்ல பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல, லூக் அவனை அந்த டாக்ஸி காரங்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இவனை நீ தான் மாத்தி ஆகணும், மேஜிக்க பயன்படுத்துன்னு கம்பல் பண்ண அவனும் உள்ள இருக்கவனை மறுபடியும் எலும்பு கூட மாத்திடுறான். இப்போ மொத்த ஹாலோவீன் டவுனும் மறுபடியும் கலர்ஃபுல்லா மாறிடுது. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல இன்னும் ரெண்டு படம் இருக்கு, அந்த படங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க. 2000 லைக்குக்கு மேல வரும்போது இந்த படத்தோட தேர்ட் பார்ட்டை நம்ம சேனல்ல போடுறேன். இன்னொரு வீடியோல பாக்கலாம். அண்டில் தட், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாலிவுட் தமிழா.